Dear students, plus 2 maths, chapter 9, Applications of Integration, தவை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். Example 9.14, evaluate 0 to pi by 4, 1 by sin x plus cos x into dx. இப்போ கொடுத்துருக்கிறது I அப்படி நம்ம எழுதியிருக்கோம் 0 டு பை பை 4. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஒரு ஃபார்முலா தேவை அப்படின்றதுனால ரூட் டூவில் மல்டி இந்த கீழேயே நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ கீழே இருக்கிற ரூட் டூ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ரூட் டூவை வந்து வெளியிட்டுறோம் 1/√2. உள்ளே வந்து என்ன பண்ணுறோம் 1/√2 மல்டிப்ளை பண்ணும்போது 1/√2 இன்ட்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் 1/√2 இன்ட்டு காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். நமக்கு காஸோட வேல்யூ காஸ் 45 சைன் 45 ரெண்டுமே 45 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் எந்த இடத்துல நமக்கு காஸ் தேவையோ காஸ் 45 எந்த இடத்துல சைன் தேவையோ அந்த இடத்துல சைன் 45 நம்ம எழுதிக்க போகிறோம். இந்த இடத்துல நமக்கு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அதனுடைய ஃபார்முலா வந்து காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி அப்படின்றது தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு இது வந்து காஸில் வரணும். அதனால் இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம காஸோட ஃபார்முலாவே எழுதிக்கலாம். அதில் சைன் வேண்டாம் போட்டு வரும் நிமிஷம் ஆச்சு.